ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் போர்ட்ரானிக்ஸோட லக்ஸல் ஒயர்லெஸ் மினி இந்த பவர் பேங்க்கோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூவில் மெயினாக மூணு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த பவர் பேங்க் எவ்வளோ சார்ஜிங் டைம் அண்ட் இதோட இன்புட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட யூஸபிள் கெப்பாசிட்டி எவ்வளோ. ஸோ இதில் வந்து 10,000 எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது, பட் எவ்வளோ எம்ஏஹெச் டெலிவர் பண்ணும் நம்ம டிவைசஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் மூணாவது வந்து எனர்ஜி லாஸ் பற்றி வந்து சொல்ல போகிறோம். ஸோ யூஸபிள் எம்ஏஹெச் வந்து தெரிஞ்சிருச்சு, அந்த பேலன்ஸ் ஒரு எம்ஏஹெச் மிஸ் ஆகும்ல, ஸோ அதுதான் வந்து எனர்ஜி லாஸ். ஸோ இந்த எனர்ஜி லாஸ் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் ஹேப்பன் ஆகும், மேபி நீங்கள் ரைட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் எனர்ஜி லாஸ் மினிமைஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பவர் பேங்கோட பாக்ஸ் வந்து இதுதான், போர்ட்ரானிக்ஸ் லக்ஸல் ஒயர்லெஸ் மினி. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, இது வந்து ஒரு 3-in-1 சார்ஜர். அண்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க, அண்டு ஷார்ட்டாக வந்து ஒரு யூசர் கைட் இருக்குது, அண்ட் ஒரு ஷார்ட் லென்த்தில் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பவர் பேங்கோட ஒரு டிசைன் அண்ட் ஓவர் வியூ பார்க்கலாம். ஸோ பவர் பேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ஒரு காம்பாக்ட் சைஸில் இருக்குது, ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஈஸியாக நம்ம எடுத்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஹெவியாக இல்லை, ஒரு மினிமலான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த பவர் பேங்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது, இது பிளாஸ்டிக் தான். அது அதுக்குள்ள 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் உள்ள சில காம்போனன்ட்ஸ் மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அண்ட் மற்றபடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 10,000 எம்ஏஹெச் போட்டிருக்கு, அண்ட் இன்புட்டுக்கு எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ ஆம்ஸ் யூஸ், எவ்வளோ மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும், அவுட்புட்டுக்கு என்னென்ன வோல்ட், என்னென்ன ஆம்ப் சப்போர்ட் ஆகும், இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் இதில் வந்து மேக்ஸ் சேஃப் அவுட்புட் வந்து இருக்குது, ஒயர்லெஸில் மேக்ஸ் சேஃப், அண்ட் கியூஐ எனபிள்டு எந்த ஒரு டிவைஸஸாக இருந்தாலும் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணுறது வந்து பின் பக்கம் தான். ஸோ பின் பக்கத்தில் இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்களே, ஸோ அதில் நம்ம வந்து டிவைஸ் வந்து ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சப்போர்ட் இருக்குன்னா அது எல்லாமே இங்கே வச்சு சார்ஜ் பண்ணலாம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப்ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் 22.5 வாட்ஸ் அவுட்புட் போட்டிருக்கு, இதுதான் மேக்ஸிமம் அவுட்புட். அண்ட் தென் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு, இதில் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவுட்புட் வரும். அண்ட் இந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட்டில் தான் இன்புட்டும் இருக்குது, இன்புட் சார்ஜிங். ஸோ இந்த போர்ட் இந்த பவர் பேங்க்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணணும், பட் இன்புட்டுக்கு அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் அடுத்த டாப்பில் ஒரு வேக்கப் பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டனை ஒரு வாட்டி அழுத்துனீங்க அப்படின்னா பவர் பேங்க் வந்து ஆன் ஆகும், அண்ட் எல்இடி லைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கும். அண்ட் இந்த எல்இடி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லைட் இருக்குது, இதில் ஒரு லைட் 25% வந்து டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி லைட்டில் வந்து 3 லைட் எரிஞ்சுது அப்படின்னா அப்போ 75% இருக்குதுன்னு அர்த்தம் பவர் பேங்க்கில். அண்ட் அதே மாதிரி பவர் பேங்க் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 வாட்டி அந்த மேலே இருக்கிற வேக்கப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும், பவர் பேங்க்கும் வந்து ஆஃப் ஆன மாதிரி. அண்ட் அதே மாதிரி டியூரிங் நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் சார்ஜ் பண்ணுறது இருந்தாலும் அந்த ஒரு இப்போ ஃபோன் வந்து ஃபுல்லாக 100% சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இந்த பவர் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் நைட்டு சார்ஜ் போடுறீங்கன்னா ஆல்வேஸ் பவர் பேங்க் ஆனில் இருக்காது, டிவைஸ் சார்ஜ் ஆகிடுச்சுனாவே ஆஃப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதோட சார்ஜிங் டைம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இன்புட் சார்ஜிங் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் தான், டைப் சி போர்ட்லேயே தான் நம்ம சார்ஜ் பண்ணோம். அண்ட் இன்புட் சார்ஜிங்க்கு இவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வாட்ஸ் வந்து சொல்ல, அவுட்புட்டுக்கு வேணால் உங்களுக்கு 20 வாட்ஸ் அண்ட் பவர் டெலிவரி டெக்னாலஜி உள்ள அவுட்புட் வந்து இருக்குது, பட் இன்புட்டுக்கு அது இருக்கான்றது அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் இன்புட் வந்து 9 வோல்ட் 2 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது, அண்ட் தென் 5 வோல்ட் 3 ஆம்ஸும் வந்து இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து ஒரு 15 வாட்ஸ்லேருந்து 18 வாட்ஸ் உள்ள இருக்கலாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனில் சொல்லலாம், பட் அவங்க பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு 9 வோல்ட் இல்லை 9 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிற அடாப்டர்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அண்ட் நீங்கள் இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஃபோனோட அடாப்டர் யூஸ் பண்ணேன், 20 வாட்ஸ் அடாப்டர், அண்ட் அதில் 9 வோல்ட் 2.26 ஆம்ப்ஸ் சப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ 9 வோல்ட் வந்து வோல்டேஜ் மெயினாக மெயின், ஆம்ப்ஸ் மேபி 3 ஆம்ப்ஸ் இருந்தாலும் இது பவர் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான ஆம்ப்ஸ் மட்டும் எடுத்துக்கும். மெயினாக ஏன் உங்களுக்கு அடாப்டரில் 9 வோல்ட் மென்ஷன் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் கன்வர்ஷன் மேஜராக வந்து இருக்காது, ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக அப்போ வந்து ஹீட் ஜென்ரேஷன் இருக்காது, ஸோ எனர்ஜி லாஸ் கம்மியாக இருக்கும். டியூரிங் சார்ஜிங் அப்பவும் எனர்ஜி லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு அந்த சார்ஜிங் குவாலிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு டெலிவர் ஆகிற எம்ஏஹெச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அடாப்டரில் 9 வோல்ட்டு அண்டு 2 ஆம்ப்ஸோ இல்லை 3 ஆம்ப்ஸோ இருக்கிற அடாப்டராக இருந்தால் பெட்டர். அண்ட் இந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதோட சார்ஜிங் டைம் 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் ஆகுது,
ஆனால் வந்து நான் டிஃப்ரெண்ட் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணேன், லைக் ஒன் ப்ளஸோட அடாப்டர் அண்டு ரியல்மி அண்ட் அதே மாதிரி கோஸ்டாரோட 36 வாட்ஸ் அவுட்புட் உள்ள பிடி ஸ்டாண்டர்ட் அடாப்டர், இந்த மாதிரி நிறைய அடாப்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பிடி ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது அண்டு பிடி டெக்னாலஜி சப்போர்ட்டட் கேபிள் யூஸ் பண்ணும்போது 4 hours கிட்ட கூட ஆச்சு சார்ஜிங் டைம். ஸோ இது கம்ப்ளீட்லி வேரியபிள், அதனால 3 to 4 hours ஆகலாம். டியூரிங் சார்ஜிங் அப்போ உங்களுக்கு லைட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 lights, ஒவ்வொரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் 4 lights ஒன்றா ஆல்வேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் பேட்டரி லோ ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒயிட் லைட், அப்போனா பேட்டரி லோவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ யூசபிள் இமேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ இமேஜ் 10,000 இமேஜ்லேருந்து எவ்வளோ டெலிவரபிள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எனர்ஜி லாஸ் அண்ட் சார்ஜிங் டைம் பார்க்கலாம், இது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு யூஎஸ்பி போர்ட்ஸுக்கும் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு ரேஞ்சாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் ஒரு சைக்கிள் நான் ஒரு 10 வாட்டி இதை சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணேன், ஒவ்வொரு வாட்டி பண்ணும் போதும் எனக்கு டெலிவரபிள் இமேஜ் வந்து ஒவ்வொரு போர்ட்டில் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜ் வரும். இப்போ எனக்கு 5000 இமேஜ் இந்த வாட்டி வந்ததுன்னா ரெண்டாவது வாட்டி நான் பார்க்கும்போது 6000 இமேஜ் வரலாம், 6200 வரலாம். இது பேஸ்ட் ஆன் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் அடாப்டர்ஸ், நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது எப்படி பண்ணீங்க. ஏன்னா டியூரிங் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்கில் எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ சார்ஜ் பண்ணும்போதும் கரெக்டாக அது சார்ஜ் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்பவும் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் பொறுத்தும் இருக்குது, நீங்கள் என்ன டிவைஸ் சார்ஜ் பண்ணுறீங்க அதை பொறுத்தும் இருக்குது. ஸோ அதனால் வேரியபிள் ஆகும். ஸோ அதனால் நான் ரேஞ்ச் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6500 6900 இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எனர்ஜி லாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7000 இமேஜ்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ 30% எனர்ஜி லாஸ் இருக்குது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 hours ஆகும் 5500 இமேஜ் ஆஃப் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யூஎஸ்பி டைப் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் இது பிடி டெக்னாலஜி சப்போர்ட்டட். ஸோ நீங்கள் ஒரு பிடி ஸ்டாண்ட் டெக்னாலஜி சப்போர்ட்டட் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரபிள் இமேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு 5900 5500 அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த கேபிளையும் இதையும் வச்சு மற்ற டிவைசஸ் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இமேஜ் பார்த்தீங்கன்னா 6400 to 7200 இமேஜ். இது கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ரேஞ்ச் வேரியபிள், இது ஒரு சமயம் 6600 கிடைக்கும், 6500 வரும், ஒரு சமயம் 7000 இமேஜ் கிடைக்கும். அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சார்ஜ் பண்ணுறேன், உடனே நான் சார்ஜ் உடனே நான் வந்து இந்த பவர் பேங்கை டிஸ்சார்ஜ் பண்ணேன்னா அப்போ ஒரு இமேஜ் இருக்கும். இல்லை நான் ஒரு வாரம் கழிச்சு பண்ணேன்னா அப்போ ஒன்று இருக்கும். ஏன்னா பேட்டரியில் நார்மலாகவே செல்ஃப் டிஸ்சார்ஜுன்ற ஒரு கான்செப்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது வந்து மினிமலாக ஒரு 100-200 இமேஜ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஸோ இதோட டைப் சி போர்ட்டில் எனர்ஜி லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28%னு வந்து சொல்லலாம். இதில் சார்ஜிங் டைமும் அதே தான், 5000 to 5900 இமேஜ் வந்து நான் வந்து ரியல்மி 12 ப்ரோவும் 1 Plus 12R ஃபோன்ஸும் சார்ஜ் பண்ணேன். ஸோ கரெக்டாக ஒரு 1.5 to 2 hours வந்து ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் எத்தனை டிவைஸ் சார்ஜ் பண்ணலன்னா அது நான் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன்ல, 7000 இமேஜ் கிட்ட சார்ஜ் பண்ணுதுன்னா அப்போ உங்ககிட்ட 5000 இமேஜ் ஃபோன் இருக்குன்னா. ஸோ பவர் பேங்க் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி டிவைஸை ஃபுல்லாக 0 to 100% சார்ஜ் பண்ணிடலாம், ரெண்டாவது வாட்டி அது ஒரு 20-30% வந்து சார்ஜ் ஆகும். பேஸ்ட் ஆன் உங்கள் டிவைஸில் எவ்வளோ இமேஜ் ஆஃப் பேட்டரி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இதில் டெலிவரபிள் இமேஜ் ரொம்பவே கம்மின்னு சொல்லுவேன், டைப் ஏ அண்ட் டைப் சி போட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஒயர்லெஸுக்கு நான் ஐஃபோனும் அண்ட் கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ டிவைஸும் வந்து நான் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணேன். ஸோ சார்ஜ் பண்ணும்போது இதில் டெலிவரபிளாக 4800 to 5000 இமேஜ் தான் வந்து எனக்கு கிடச்சிது. அண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 இமேஜை காணும். ஏன்னா 5000 இமேஜ் வந்து 50% கிட்ட எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா டியூரிங் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் ஹீட் வந்து நல்லாவே இருக்குது, பவர் பேங்க்லேயே இருக்குது, நான் சார்ஜ் பண்ணுற டிவைஸ்லேயும் இருக்குது. ஐஃபோன் 12 வந்து நான் சார்ஜ் பண்ணேன். அண்ட் அதேமாதிரி சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை 1%லேருந்து 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு, அந்தளவுக்கு ஸ்லோ சார்ஜிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இருக்கும், ஏன்னா ஒயரே இல்லாமல் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக ஃபோன் வந்து பவர் பேங்க் இருக்குது மேலே ஃபோன் வச்சுட்டு ஸோ ஸ்லோவாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம், ஆன் தி வேல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் எங்கே வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஸ்லோ சார்ஜிங் தான் இருக்கும், எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெலிவரபிள் இமேஜ் கம்மியாக இருக்கும், பவர் பேங்க் சீக்கிரமாக வந்து பேட்டரி லோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயமும் இந்த பவர் பேங்க்கில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த போட்ரானிக்ஸ் லக்ஸல் ஒயர்லெஸ் மினி பவர் பேங்க்கில் உங்களுக்கு அட் அ டைமில் 3 3-in-1 சார்ஜர், நீங்கள் டைப் ஏ போர்ட் டைப் சி போர்ட் ஒயர்லெஸ் மூணுத்தையும் ஒரே நேரத்துலையும் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜிங் ஸ்பீடு ஸ்டாண்டர்ட் ஆகிடும்,
5-10 வாட்ஸுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ப்ளஸ் வந்து எனர்ஜி லாஸும் அதிகமாக இருக்கும், அதனால் யூஸபிள் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து சார்ஜிங் பாஸ் த்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நான் நைட்டோட நைட்டாக சார்ஜ் பண்ணுன்னா பவர் பேங்க்குக்கு வந்து ஒரு இன்புட்டை வந்து கொடுத்துட்டு, டைப் சி இன்புட்டை கொடுத்துட்டு, அண்ட் டைப் ஏ அவுட்புட்டை பவர் பேங்க்லேருந்து எடுத்து ஃபோனுக்கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டோட நைட்டாக பவர் பேங்க்கும் சார்ஜ் ஆகும், ஃபோனும் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்ருக்கும். அட் அ டைமில் உங்களால் பவர் பேங்க் அண்டு மொபைல் ஃபோன் ரெண்டுத்தையும் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து பவர் பேங்க்குக்கு போகிற சார்ஜிங் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊக்குன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பவர் பேங்க்லேருந்து டேரெக்டாக சார்ஜ் ஆகிறதுனால அந்த ஊக்கு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த போட்ரானிக்ஸ் லக்ஸல் ஒயர்லெஸ் மினி இந்த பவர் பேங்கோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பவர் பேங்க் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்ஏஹெச் கிடைக்குது, எத்தனை வாட்டி உங்களை டிவைசஸ் சார்ஜ் பண்ண முடியுது, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். It's